Hi, hello, welcome. This is Yogan. Welcome back to my channel, Yogan Dogpedia. இன்னைக்கு நாம அஜய் தேவ்கன் மற்றும் மாதவன், அதாவது நம்ம மேடி மற்றும் ஜோதிகா, சரிங்களா, இவங்க மூணு பேருமே சேர்ந்து நடிச்சிருக்கிற ஷைத்தான் மூவியோட ட்ரைலர் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். என்னோட ரியாக்ஷன்ஸ் வந்து நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரியான வீடியோஸ் வந்து உங்களோட நோட்டிபிகேஷன் வந்து சேரும், சரிங்களா. காமனா வந்து விஜய் தேவ்கன் அப்படின்னாலே வந்துட்டு அவர் வந்துட்டு ஒரு இந்தி ஆக்டர் வித் மோஸ்ட் ஃபேன் பேஸ் வச்சிருக்கிற ஒன் ஆஃப் தி ஆக்டர் வந்து அஜய் தேவ்கன். எஸ்பெஷலி வந்து அவர் சிங்கம் சொன்னா வந்து இந்தி இண்டஸ்ட்ரியில் வந்து ஃபேமிலியரா தெரியும். இப்ப நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வந்து எப்படி சூர்யா சாரோ அதே மாதிரி வந்துட்டு அந்த அளவுக்கு ஒரு மோஸ்ட் ஒரு பாப்புலர் வித் மாஸ் ஆக்டர் வந்து தான் அஜய் தேவ்கன். ஸோ மாதவன் சார் வந்துட்டு கியூட்டஸ்ட் பாயா தெரிஞ்சிட்டு இருந்த ஒரு ஆளு, இப்ப நாலு ஆக ஆக அந்த பியர்டு, அந்த ஹேர் ஸ்டைலு, அந்த சால்ட் அண்ட் பெப்பர்லாம் சேர்ந்து மனுஷன் வர 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 ரொம்ப ஒரு இவரையப்பா நம்ம சாக்லேட் பாயின்னு சொன்னோம் அப்படின்ற லெவலுக்கு இப்போ அவரோட அப்பியரன்ஸ் எல்லாமே இருந்துட்டு இருக்கு. ரீசெண்ட் மூவிஸ்ல எஸ்பெஷலி சொல்லப்போனா, அஃப்கோர்ஸ் எந்த ஒரு கேரக்டர் கொடுத்தாலும் வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்து நல்ல ஒரு அடாப்ட் ஆயிட்டு எந்த ஒரு ஃபிளாலெஸ் ஆக்டர்ன்ஸ் சொல்லலாம் மாதவன் சார். மாதவன் சாரை பிடிக்காத ஆளே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு சில ஆக்டர்ஸ்க்கு வந்துட்டு என்னதான் ஒரு பாதிக்கு பாதி ஒரு ஃபேன் பேஸ்ட் இருந்தாலுமே வந்துட்டு ஆல்மோஸ்ட் மாதவன் வந்துட்டு எந்த ஒரு நெகட்டிவ் இதுவும் இல்லாம கமெண்ட்ஸும் இல்லாத ஆல்மோஸ்ட் எல்லாரும் ரசிக்கப்படுற ஒரு மோஸ்ட் ஆக்டர் என்னன்னா மாதவன் சார் சொல்லலாம். ஜோதிகா மேம் பத்தி ஆல்ரெடி நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். அவங்க வந்துட்டு அவங்களோட சின்சியாரிட்டி, அவங்களோட டெடிக்கேஷன், கேரக்டர் வந்துட்டு அனலைஸ் பண்ணி பண்றது, அது வெதர் காமெடி ரோலாக இருக்கட்டும், சீரியஸ் ரோலாக இருக்கட்டும், இல்லை ஒரு கார்டியன் ரோலாக இருக்கட்டும், ஸோ எது கொடுத்தாலும் வந்து அஃப்கோர்ஸ் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப கேஷுவலாக பண்ணிட்டு போகிற ஒன் ஆஃப் த டெடிகேஸ்ட் ஆக்ட்ரஸ் வந்து ஜோதிகா மேம். ஸோ இவங்க மூணு பேரும் வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு இப்போ ஒரு கேங் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஷைத்தான், ஸோ த டைட்டில் இட் செல்ஃப் சேஸ் ஏதோ சம்திங் த்ரில்லராக தான் எடுக்க போதும் நான் நினைக்கிறேன், எந்த ஐடியாவும் இல்லை. ஸோ பார்ப்போமா, பார்ப்போம் எப்படி இருக்கு. Yeah, get ready, guys. Namaskar, dial 100. Hello, वो उसे मार डालेगा सर. Hello, hello madam. वो जबरदस्ती हमारे घर में घुसा. जबरदस्ती? Hello. पता नहीं मेरी बेटी पर क्या करते. Madam, कहाँ से बोल रहे हो आप? मेरी बेटी को बचा लो. Hello. वो इधर आ रहा है सर. Madam, madam आप घबराइए मत. वो उसे मार डालेगा सर. सॉरी, मैं अपनी बेटी को फोन करना चाह रहा था, मेरा फोन का बैटरी कॉन्क ऑफ कर गया. 10-15 मिनट का सवाल है, चार्ज होते ही मैं चला जाऊंगा. अब बैठिए, मैं चार्ज चेक कर. कबीर, आई नीड दैट मैन आउट ऑफ द हाउस. सर, सिर्फ 15 मिनट की बात है. आई थिंक यू शुड लीव नाउ. आप शायद समझे नहीं, मैं ओह माय गॉड, ओह माय गॉड, चलिए अपने डैड को रोको. तो क्या कर रहे हो, सामने क्यों नहीं जाएंगे? जानवी साइड हो जा. नहीं यार, नहीं यार, चाय पत्ती खा. ओह माय गॉड, आपकी लाडली मेरी कठपुतली है और मैं उसका भगवान. व्हाट रबिश. जानवी, अपने पिताजी को जोर से छावड़ मार दो. मुझे आपकी बेटी को यहाँ से ले जाना जरूरी है, आपके आशीर्वाद के साथ. नहीं ले जाने दूंगा. मेरी बेटी को आजाद करेगा कि नहीं? तुम्हें पता है कि तुम किसके सामने खड़े हो? मैं कौन हूं? मैं क्या कर सकता हूं? अच्छा जानू, अगर कोई भी पास में आएगा ना तो चाकू भूक देना. ओके, थैंक्स. என்னங்க பண்ணி வச்சிருக்காரு,
यार नहीं अलग सही था यार इधर सही था ना एक्चुअला मानो ना सही था ना ये अपुरी था ना इरका एक्चुअली ओ माय गॉड हे ये ना ये मनुष्य पाक करते ही उड़ान समार कर रहे हैं समंगा पक्का थ्रिलर मूवी होने वेटिंग है ऑसम आ चुका ओवर सीन में बाइंगर ऑसम आ रहे हैं एस्पेशली ओके देख बंस इप्पा पात हो रही क्यों इन्ने वंदे इन्ने और आउटलाइन तेरी दरा ना इन द वाटे वंदे ऑफ कोर्स मैडी सर वंदे बाइंगर और नेगेटिव विलेन आ वंदे ना पाक परोन ननी केरा विद रग्ड एटीट्यूड एटीट्यूड ना इप्पर सोल्ड द अंदर टाइटल के तमरी एक्चुअल वंदे शैतान उन्दा तां सोना मरी மேடிஸ் தான் போல இருக்கு ஆக்சுவலா எனக்கு செம்மையா இருந்துச்சு அவரோட லுக் அவரோட டைலாக் டெலிவரி அந்த சிரிப்பு அந்த ப்ரொனன்சியேஷனு எங்க என்னங்க தேவகன் சார் வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு பொலைட்டா போயிட்டு இருக்க மாதிரி இருக்கு டாமினேட் பண்ற கேரக்டர் யாரான்னு பாத்தீங்கன்னா மாதவன் சார் தான் டாமினேட் பண்ற மாதிரி இருக்கு இது வந்து அஃப்கோர்ஸ் சைக்கோ த்ரில்லரு இந்த படம் வந்து எப்படி எடுத்துக்குதுன்னே தெரியல ஏன்னா அந்த பொண்ணு வந்துட்டு ஆல்மோஸ்ட் இவரோட கண்ட்ரோல் வச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கு லைக் அ பிளாக் மேஜிக்லாம் அந்த படத்துல வருதா அப்படின்ற ஒரு கன்க்ளூஷன் வந்து இந்த ட்ரைலரை பார்க்கல ஒரு அரைஸ் ஆகுது அட் தி சேம் டைம் வந்து ஜோதிகா மேம் வந்து ஆஃப்டர் த அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்து செகண்ட் ஹாஃப்ல வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஒரு சீரியஸ் மதரா வந்து கன்வெர்ட் ஆகிறாங்க போல இருக்கு இந்த மூவி பார்க்கல எனக்கு சடனா வந்து இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது அது என்னடானா நன் சோ நன் மூவில வந்து அப்படிதான் இருக்கும் ரொம்ப சைலண்டா போயிட்டு இருக்கும் ஆஃப்டர் த பிரேக் பிரேக் அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கு அப்புறம் வந்து அப்படியே மூவி வந்துட்டு பயங்கர த்ரில்லர் அப்ப மாறிட்டு இருக்கும் சோ அந்த அளவுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்துட்டு இருக்கிற மாதிரி இந்த டீசரை பார்க்கல எனக்கு சரணா டவுட் ஆகுது இதுல வந்து தேவகன் சாரோட கேரிங் ஒரு டாட்டர் அண்ட் ஃபாதர் இடையிலே இருக்கிற பயங்கர கேரிங் ஏன்னா பொண்ணுதான் வந்து சிக்காயிரா போல இருக்கு அந்த ஃபுல் கண்ட்ரோல் எடுத்துக்கிறது யாருன்னா மேடி சார் தான் எடுத்துட்டு போல இருக்கு இதை வந்து பிளாக் மேஜிக் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன் ஐ திங்க் ஸோ என்னோட கன்க்ளூஷன் இதுவாக தான் இருக்கு இதை வந்துட்டு ஒரு சீரியஸான ஒரு ஃபாதராக வந்து அது வந்து எப்படி ஓவர் கம் பண்ணி எடுத்துட்டு வர போறாரு அந்த குழந்தைய அப்படிங்கிற ஒரு சீரியஸ் ரோல் பிளே பண்ணியிருக்கிறது வந்து அஜய் தேவ்கன் சார் வந்து பிளே பண்ணியிருக்காரு அஃப்கோர்ஸ் வந்து மதர் கேரக்டர் வந்து பயங்கர சீரியஸாக இருக்கு ரொம்ப பொலைட்டாக இருக்கு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே அஃப்கோர்ஸ் நம்ம சொல்லிக் கொடுக்கணும் அவசியமே கிடையாது ஏன்னா ஜோதிகா மேம்க்கு ஆல்ரெடி வந்துட்டு நம்ம சந்திரமுகி மூவிலே பார்த்துருப்போம் அந்த அளவுக்கு வந்து ஒரு சீரியஸான ஒரு ரோல் எல்லாத்தையும் ரொம்ப காம்படிட்டிவான ரோல் எடுத்து ரொம்ப சிம்பிளாக பிளே பண்ணிட்டு போகிற ஒரு ஒன் ஆஃப் தி ஆக்ட்ரஸ் தான் வந்து ஜோதிகா மேம் சரி ஓகே அஃப்கோர்ஸ் வந்து மாதவன் சார் தான் பயங்கர ஸ்கோர் பண்ணுறாரு இந்த இந்த ட்ரைலரில் ஏன்னா அவரோட ஹேர் ஸ்டைல் அவரோட சிரிப்பு அந்த பிளாக் அண்ட் பிளாக் அந்த ட்ரெஸ் கோடு அந்த வீடு ஓகேங்க இந்த ட்ரைலரை பார்க்கல எனக்கு ஆல்மோஸ்ட் ஒரு மூவி பார்த்த ஃபீல் ஆகுது ஓகே ஹெனியோ ஒரு பெரிய ஒரு த்ரில்லர் மூவிக்காக இந்த இயர் நம்ம வெயிட் பண்ணலாம் இந்த மூவி இந்த ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் மோர் ஓவர் மறக்காம நம்ம சேனல் வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க அப்போதான் இந்த மாதிரியான இன்னொரு வீடியோவில் நான் உங்களை வந்து பார்ப்பேன் அன்டில் தான் see you